சீனாவை தற்பொழுது உலக நாடுகள் திட்டிக் கொண்டு இருக்கின்றன பொதுவாகவே எல்லா செய்திகளிலும் சீனாவை திட்டுகின்ற செய்திகள் தான் மிக பிரபலமாக இருப்பதை நாம் அறிகிறோம் ஏனெனில் கொரோனா வைரஸ் ஆரம்பிக்கப்பட்டதற்கு பிறகு டிசம்பர் மாதத்திலேயே கொரோனா வைரஸினுடைய தோற்றம் சீனாவில் தெரிய ஆரம்பித்துவிட்டது ஆனால் சீனா அதனை மறைத்துவிட்டது உலக நாடுகளுக்கு பொருளாதார ரீதியாக பெருமடியை கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரே முனைப்பில் சீனா இருந்துவிட்டது என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஐரோப்பிய நாடுகள் ஏனைய நாடுகள் சீனா மீது தொடர்ந்து குற்றம் சாட்டிக் கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலையில் ஐந்து வருடமாக ரகசிய திட்டமாக வைத்திருந்த டிஜிட்டல் கரன்சிக்கு முழு சீனாவும் தற்பொழுது மாறியிருப்பது பெரும் அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கிறது பொதுவாகவே இது உலக நாடுகள் மத்தியில் ஒரு முக்கியமாக பார்க்கப்படுகின்ற ஒரு விடயம் ஏனெனில் கைகளால் நோட்டுகளை பண நோட்டுகளை தொடுவது தொடர்பான பிரச்சினை இப்பொழுது இருக்கின்றது அதனால் கொரோனா வைரஸ் தொற்றி விடுமோ என்கின்ற ஒரு பெரும் கேள்வியும் இருக்கிறது இதற்கு மத்தியில் சீனா தற்பொழுது டிஜிட்டல் கரன்சிக்கு மாறியிருக்கிறது திட்டமிட்டே சீனா கொரோனாவை பரப்பியதாக அமெரிக்கா உட்பட பல்வேறு நாடுகள் குற்றம் சாட்டி வருகின்ற நிலையில் சீனாவின் திட்டம் குறித்த சர்ச்சை தற்பொழுது வலுத்து காணப்படுகிறது உலகம் முழுவதிலும் இரண்டாம் உலக போர் முடிவடைந்து எழுபத்தைந்து ஆண்டுகளாகியுள்ள நிலையில் அணு ஆயுதமோ வேறு எந்த ஆயுதமோ இல்லாமல் கிருமி மூலமாக சீனா மூன்றாம் உலக போரை ஆரம்பித்து விட்டதாகவே இப்பொழுது ஒவ்வொரு நாடுகளும் குற்றம் சாட்டுகின்றன ராணுவ ரீதியாக பலமாய்ந்த அமெரிக்காவே இந்த கொரோனா தொற்று நோயால் ஐம்பது பேரை பறை கொடுத்து நிற்கிறது அதுதான் ட்ரம்புக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்கிறது ட்ரம்ப் இப்போ போன வாரம் குறிப்பிட்ட பத்திரிகையாளர் மாநாட்டில் குறிப்பிட்ட விடயம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது அதாவது டெட்ரோல் போன்ற கிருமி நாசினிகளை உள்ளுக்கு செலுத்தி கொரோனா வைரஸை அழிக்கலாமா என்கின்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தார் ட்ரம்ப் அதுக்கு பிறகு வெயிலில் படுக்க கொரோனா வைரஸ் செத்து விடுமா என்கின்ற கேள்வியையும் எழுப்பியிருந்தார் அது சாத்தியப்படாத ஒரு விடயம் என்று சொல்லி விமர்சனங்கள் பலத்த வண்ணம் இருக்கின்றன அதுக்கு பிறகுள்ள பத்திரிகையாளர் மாநாட்டை விட்டு வெளியே போய்விட்டார் கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளின் பொருளாதாரத்தை சீர்குலைத்து விட்டது சீனா என்று குற்றச்சாட்டிருக்கிறது அடுத்த இருபது ஆண்டுகளில் உலகின் மிகப்பெரிய வல்லரசாக தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள சீனா இப்பொழுதே முயற்சி செய்கிறது பொதுவாகவே அரசியல் அறிஞர்கள் கருத்து தெரிவிக்கும் பொழுது கிரஹம் மொலிசன் என்கின்ற அரசியல் அறிஞர் குறிப்பிடுகின்றார் கொரோனாவை பயன்படுத்தி உலக பொருளாதாரத்தில் சீனா கட்டுப்படுத்தும் முயற்சியில் தற்பொழுது இறங்கி இருக்கிறது என்று சொல்கின்றார் இதுவரை கணிப்பு மட்டும் கிடையாது உதாரணங்களையும் அவர் குறிப்பிடுகின்றார் உலக நாடுகள் முடங்கி கிடக்கின்றன இந்த நேரத்தில் சீனா தன்னுடைய சுற்றுலா தலங்களை எல்லாம் திறந்து விட்டிருக்கிறது ஹோட்டல்கள் என்று அனைத்தும் திறக்கப்பட மக்களின் இயல்பு வாழ்க்கை திரும்பிவிட்டது சீனாவில் பெரும்பாலான தொழிற்சாலைகள் இயக்கத்திற்கு வந்துவிட்டன சீன அரசு முன்னூற்று நாற்பத்தி நான்கு பில்லியன் டாலர்களை பொருளாதாரத்தில் இருந்து மீட்க முதலீடு செய்திருக்கிறது அமெரிக்கா ட்ரில்லியன் பொருளாதாரத்தை மீட்க முதலீடு செய்திருப்பதை இங்கே நாம் சுட்டிக்காட்டலாம் சீனா தற்பொழுது தங்களது நாட்டிற்குள் டிஜிட்டல் கரன்சி எனப்படும் டிஜிட்டல் பணத்தை அமலுக்கு கொண்டு வந்திருக்கிறது இதுதான் இப்பொழுது மிக முக்கியமான விஷயம் சீனாவின் மத்திய வங்கிகள் எல்லாம் சேர்ந்து இப்படி டிஜிட்டல் பணத்தை இன்று அறிமுகப்படுத்தியிருக்கின்றன கொஞ்சம் கொஞ்சமாக இதன் அளவை அதிகரிக்கவும் அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள் உலகம் முழுக்க பிட்கோயின்கள் நிறையவே இருக்கின்றன ஆனால் ஒரு நாட்டு வங்கி அதிகாரப்பூர்வமாக டிஜிட்டல் கரன்சியை வெளியிடுவது இது முதல் முறை சீனா இவ்வாறு செய்திருக்கிறது இந்த டிஜிட்டல் கரன்சி என்பது உலக வங் பொதுவாகவே சாதாரணமான வங்கி கணக்குகளில் சேர்த்துக்கொள்ளப்பட மாட்டாது அதற்கு பதிலாக இந்த டிஜிட்டல் கரன்சிக்கு என்று தனியான வாலட் ஒன்று இருக்கிறது ஒரு பணப்பை இருக்கும் அதில் இந்த பணத்தை வைத்துக்கொள்ள கொள்ள முடியும் இந்த திட்டத்துக்கு டிஜிட்டல் கரன்சி எலக்ட்ரானிக் பேமெண்ட் டிசிஇபி என்று சீனா பெயர் வைத்திருக்கிறது இது சீனா என் பணத்தில் டிஜிட்டல் வேர்ஷன் என்பது இங்கே நாம் நோக்கத்தக்க ஒரு விஷயம் இந்த திட்டத்தை ஐந்து வருடங்களாக ரகசியமாக வைத்திருந்துவிட்டு தற்பொழுது சீனா நிறைவேற்றியிருப்பதாகவே அரசியல் விமர்சகர்கள் குறிப்பிடுகின்றார்கள் மிகவும் ரகசியமாக இந்த திட்டத்தை சீனா செயல்படுத்தி வந்திருக்கிறது டிஜிட்டல் பணம் கொண்டு வருவதற்கு நிறைய காரணம் சொல்லப்படுகிறது கொரோனா காரணமாக சீனாவில் இருக்கும் பணம் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என வைரஸ் தொட்டிருக்கலாம் என்று சீனா அஞ்சுகிறது சீனா மொத்தமாக இந்த நோட்டுகளை கிருமிநீக்கம் செய்துவிட்டது என்றும் ஒரு தகவல் வருகிறது ஆனால் இனிமேலும் பணம் மூலம் கொரோனா பரவ வாய்ப்பு இருக்கிறது என்று பொதுவாகவே அஞ்சப்படுகிறது இதை தடுக்கும் விதமாக சீனா இப்படி டிஜிட்டல் கரன்சி பக்கம் செல்லப்போகிறது என்று பொருளாதார வல்லுநர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அதோடு மற்ற உலக நாடுகளுடன் சீனா இதே போல டிஜிட்டல் கரன்சியை பயன்படுத்த திட்டமிடுகிறது என்றும் சொல்கின்றார்கள் தற்பொழுது உலகம் முழுக்க வர்த்தகத்திற்கு அதிகமாக அமெரிக்க டாலர் தான் பயன்படுத்தப்படுகிறது எல்லோரும் அறிந்த விடயம் இதை எப்படி மாற்றுவது என்று சீனா பல வருடங்களாக யோசித்து வந்தது தற்பொழுது கொரோனா காரணமாக அமெரிக்காவின் பொருளாதாரம் இப்பொழுது சீரழிந்திருக்கின்ற நிலையில் சீனா டிஜிட்டல் கரன்சியை களமிறக்கி இருக்கிறது இப்பொழுதும் சீனா மீது ஒரு வகையான சந்தேக பார்வை இருக்கிறது கொரோனாவை வேண்டுமென்றே சீனா பரப்பி இருக்கிறதா என்கின்ற ஒரு சந்தேக பார்வை இருக்கிறது